ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. சசிகலாவுடைய அந்த முதல் பேட்டி 4 வருட சிறைவாசத்திற்கு பிறகு காசு இருந்ததுன்னா கூட்டத்தை யாரும் வேணா கூட்டலாம், கூட்டத்தை வச்சு எடை போட முடியாது, 200 ரூபாவும் குவார்ட்டரும் கூட்டா கூடிடுவான், ஆனால் காசு இருக்க எல்லாராலையும் இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் வருகிறார். சரி, என்னுடைய கணிப்பு மோடி அவர்கள் வந்துவிட்டு போன பிறகு சசிகலாவோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இன்றைக்கும் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் யாருமே போயிட்டு சசிகலாவை சந்திக்க மாட்டோம் அப்படின்றாரு. எல்லார் சார்பாகவும் பேசுறது இவர் யார்? இவர் ஒன்றும் எல்லா அமைச்சர்களுக்குமான ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. அதை ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியாக சொல்லலாம். முதல்வர் கூட இந்த ஜென்மத்தில் போய் சந்திக்க மாட்டாரு. அரசியலில் வந்துங்க, 30 ஜென்மம் ஆனாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு 3 நாளில் பண்ணிப்பாங்க. இன்னொன்று, எந்த மந்திரியுமே இப்போ வந்து வாயே திறக்கல. இன்ஃபேக்ட் நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பேசினாருன்னு நம்ம முதலே பார்க்கணும். இது அண்ணன் தம்பி சண்டை, நம்ம குடும்ப பிரச்சனை தீர்த்துக்கலான்னா அது சசிகலாவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சமிக்ஞை. நான் வந்து எனக்கு எதிரி திமுக தான்றதை சொல்லி திமுகவுக்கு எதிராக தான் தான் அதிமுகவோட அரசியல் தலைவர்ன்றதை பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது, எடப்பாடியார் பேரை சொல்ல மறுத்ததன் மூலம் தெளிவாக நான் தான் அதிமுக, வேறு யாரும் கிடையாதுன்றதையும் சொல்லிட்டாங்க. இதில் வந்து எந்த மந்திரி எங்கே போவார், எங்கே இருப்பார், எந்த மந்திரி போக மாட்டாருன்னா இவர்கள் வந்து ஒரு மந்திரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், வாழும் பரதனியாக அமைதியாக இருக்காரு யார்? ஓபிஎஸ். தன்னை வாழும் பரதன் முக்கியமான ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துக்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து எடப்பாடியார் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, யார் அவரை முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனாரோ அவர்களுக்கே அவர் துரோகம் செய்து விட்டார் என்பது அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஓபிஎஸ் இபிஎஸோட இணைந்து பணியாற்றல முதல்வர் வேட்பாளராக சொன்னார். இந்த தேர்தலில் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டணி ஒன்றாக இருந்து தேர்தலை சந்திக்க மாட்டார்கள். இன்னொரு முறை எடப்பாடியார் முதலமைச்சராவதை ஓபிஎஸ் அனுமதிக்க மாட்டார். சசிகலாவோடய அவர் கிளாஷில் இருக்காரா டிடிவி? அப்படி எனக்கு தோணலை. அது வந்து சசிகலா அவர்கள் வந்து அதிமுகலேருந்து உடஞ்சி ஒரு செக்ஷன் சசிகலா தலைமையில் வரும்பொழுது அமமுக சசிகலாவுடன் வந்து சேரும். மோடி அவர்களுடைய தமிழக விஜயத்திற்கு, தமிழக வருகைக்கு பிறகு நிச்சயமாக வந்து பெரிய மாற்றங்கள் தமிழக அரசியல் இருக்கும் தான் எனக்கு. எடப்பாடியார் தலைமையில் ஒரு அதிமுகவும் சசிகலா தலைமையில் ஒரு அதிமுகவும் தேர்தல்களை சந்திக்கும். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், சென்னை மக்கள் வந்து தெருக்கூத்தெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு விமர்சனத்தை எழுதியிருக்கார். சசிகலாவை விமர்சிக்கிறாரா ராமதாஸ் அவர்கள்? ஆமாம், அவங்கள தான், சசிகலாவை தான் நான் விமர்சனம், டாக்டர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறேன். எடப்பாடியாருடன் தன்னுடைய பார்கெனிங் சிப்ஸ் அதிகப்படுத்த பார்க்குறேன். சராசரி அதிமுக தொண்டர் நமக்குள் பிளவுபட்டு சகோதர சண்டையால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்று சராசரி அதிமுக தொண்டர் இருந்தார். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மணி சார். வணக்கம். சசிகலா விடுதலையாகி ஒரு வார ஓய்வுக்கு பிறகு தமிழகம் நோக்கி வந்துவிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 23 மணி நேர பயணம் அவருங்க வந்து பெங்களூருவிலிருந்து சென்னை வர 23 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய வரவேற்புன்னு தான் சொல்ல முடியும். வழிநெடுகளும் கிட்டத்தட்ட 54-56 இடங்களில் வரவேற்பு கொடுத்தாங்க. முதல்ல அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் அதிமுக துண்டியே கழுத்தில் அவங்க அணிஞ்சிக்கிட்டு 2-3 சாமி தரிசனத்தெல்லாம் முடித்து தமிழ்நாடு வந்துட்டாங்க. இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. இந்த 2 நாளாக அவர் அமைதியாக தான் இருந்துட்டுருக்காங்க. ஒரு இடையில ஒரு பேட்டியும் கொடுத்தாங்க, அவங்க பேசினாங்க. தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக தரப்பில் ரொம்பவும் மௌனமாக தான் இருக்காங்க பலருடைய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், முதல்வர் துணை முதல்வராக இருக்கட்டும், அதிமுகவினர் பெரிய பெருத்த மௌனம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சசிகலாவுடைய அந்த முதல் பேட்டி 4 வருட சிறைவாசத்திற்கு பிறகு? ஆம், அவர் 23 மணி நேரம் பயணம் செய்து தமிழகம் வந்திருக்கிறார். 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை பெங்களூரிலிருந்து புறப்பட்டவர், 9ஆம் தேதி காலை 7 மணி அளவில் தான் வந்து சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கூட்டம் வந்து பெரிய அளவில் கூட்டம் கூடியிருந்தது. ஒரு மேசிவ் க்ரௌடுன்னு தான் ஹிந்து ஆங்கில நாளிதழில் கூட எழுதியிருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் அப்படி தான் எழுதியிருந்தாங்க. விசி, காசு இருந்துன்னா கூட்டத்தை யாரும் வேணால் கூட்டலாம், கூட்டத்தை வச்சு எடை போட முடியாது, 200 ரூபாவும் குவார்ட்டரும் கொடுத்தா கூடிடுவான் அப்படின்லாம் வந்து பல பேர் பேசினாங்க. காசு செலவு பண்ணுறாங்க கூட்டத்தை கூட்டுறதுக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் காசு இருக்க எல்லாராலையும் இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி வந்து அப்படி பார்த்தா வந்து இதே அளவு செலவு செஞ்சு மோடி வரும்போது
அவர்களால் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை என்று தான் வரும். அப்படி பார்க்கும்போது சசிகலாவுக்கு கூடிய கூட்டம் அல்லது அவர்கள் பாஷையில் சொன்னால் கூட்டப்பட்ட கூட்டம் என்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமானதாகத்தான் இருந்தது. இது வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட கூட்டம் கூடியிருக்கு சசிகலா? வெறும் காசுக்காக மட்டும் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் கடந்த 30 ஆண்டு காலமாக சசிகலாவுக்கு விசுவாசமாக இருந்த ஒரு கூட்டத்தினர் அந்த பல இடங்களில் கூடி நின்று அவரை வரவேற்றிருக்காங்க. விடியகாத்தால 3 மணி அளவில் வந்து அந்த போரூர் பகுதியில் வந்து அந்த குயின்ஸ்லாண்டு அந்த பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெகு திரளாக, அதாவது வந்து பெரிய அளவில் வந்து திரண்டு இருந்த அந்த கூட்டம் என்பது ஆச்சரியமானதாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் விடியகாத்தால 3 மணி அளவிலலாம் அப்படி கூட்டங்களுக்கு கூடி நிற்பது என்பது ஆச்சரியமானது. அவங்க இந்த கூட்டத்தை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள், அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேவர் டேக்கன் சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறதுனா, அதாவது வந்து அதிர்ந்து போனார்கள் என்று கூட சொல்ல மாட்டேன், ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. தீவிர அரசியலில் ஈடுபட போறேன்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். அந்த அம்மா வந்து 2-3 விஷயங்களை தெளிவுபடுத்திட்டாங்க. ஒன்று, அவங்க தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்னு வாயை தொடர்ந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து விக்டோரியா மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 7 நாட்கள் ஓய்வெடுக்க போகும்போது அதிமுக கொடி கட்டிய காரில் போகும்போது அந்த மெசேஜை சிம்பாலிக்காக சொன்னாங்க. அப்புறம் 8ஆம் தேதி பெங்களூர்லேருந்து புறப்பட்டு தமிழகம் வரும்போது வரும் வழியில் வெள்ளூர் பக்கத்தில் ஒரு வாணியம்பாடி, வாணியம்பாடியில் ஒரு இடத்துல வந்து மாலை 5 மணி அளவில் அந்த அம்மா வந்து 2-3 கேமராக்கு மட்டும் பேசியிருக்காங்க. அப்போ தீவிர அரசியல் ஈடுபடுவேன் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். ரெண்டாவது வந்து அவங்க இன்னொன்று உறுதியாக சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுனா, அவங்க பேசின ஸ்பீச்சை வந்து அவங்க வேறு ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் இருக்கும்பொழுது அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. அவங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக நான் பார்த்தது என்னென்னா வந்து நாம் பிளவுபட்டு நம்முடைய பொது எதிரியை மீண்டும் ஆட்சியில் அமர அனுமதித்துவிடக்கூடாது. அது மூலமாக அவங்க யாரை சொல்கிறாங்கன்றது தெரியுது. அதிமுக 2 உடஞ்சி திமுக வந்துடுறதை நம்ம அனுமதிக்கக்கூடாதுன்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு இடத்துல எடப்பாடி என்ற பெயரை, எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரையே அவங்க அந்த அம்மா வந்து சுத்தமாக உச்சரிக்கலை. அதையும் நம்ம கவனிக்கணும். என்னோட எதிரி திமுக தான், இவங்க எடப்பாடி டீம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதிமுகனா நான் தான்றது அர்த்தம் தான் அது, அதுக்கு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் யாரோ ஒரு 2 ரிப்போர்ட்டர்ஸ் அது மைக்கை போட்டு கேட்டாங்க. அப்போ எந்த தொலைக்காட்சி என்று எனக்கு தெரியவில்லை. அவர் இப்போ அவங்க வந்து அப்போ அந்த அம்மா சொன்னது திங்கக்கிழமை சாயங்காலம் 5 மணி 5:30 வாக்கில் வெகு விரைவில் உங்களையெல்லாம் சந்தித்து நான் விரிவாக பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆகவே கூடிய சீக்கிரம் இன்றைக்கி வந்து 10 8ஆம் தேதி அந்த அம்மா புறப்பட்டு 9ஆம் தேதி வந்தாங்க. 8ஆம் தேதி தான் இவ்வளவும் பேசினாங்க. நேற்று காலையில் தான் 7 மணிக்கு வாக்கில் வந்ததுனால நேற்று ஐ திங்க் ஓய்வில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மோடி வந்து பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் வருகிறார். சரி, என்னுடைய கணிப்பு மோடி அவர்கள் வந்து விட்டு போன பிறகு சசிகலாவோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு படுது. இது எப்படி சார் பார்க்கறது? மோடி வருகையும் சசிகலா இப்போ தமிழகம் வந்திருக்கிறதையும், மோடி வந்து டெல்லி சென்ற பின் ஏதேனும் அரசியல் பரபரப்பு ஏற்படும்ன்றது, இதில் பிஜேபியோட இதில் சேர்த்து வச்சு பார்க்கறது நிச்சயமாக அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா ஒன்று நிச்சயம், அதிமுகக்குள்ளே சசிகலாவுக்கு எதிரான குரல்கள் நிறையா இப்போ வெளியில் ஒலிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆதரவு குரல்கள் அமைதியாக இருக்குது. ஓரிரண்டு குரண்டர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. சசிகலா விடுதலையாவதற்கு முன்னால் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் கோகுலேந்திரா, சசிகலா வந்து தவ வாழ் வாழ்ந்தவர், அவரை அவர் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவரை அவதூறாக பேசுவது அனுமதிக்க மாட்டோம்னாங்க. அப்புறம் நேற்றைக்கு, அதாவது சசிகலா விடுதலையாகி வீடு வந்து சேர்ந்த பிறகு நேற்றைக்கு எஸ்பி வேலுமணி அமைச்சர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், முதலமைச்சர் எடப்பாடியாருடைய சமூகத்தை சார்ந்தவர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், இந்த அரசாங்கத்தில் ரொம்ப பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸில் அவரும் ஒருத்தர், முதல் 3 பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸில் அவர் ஒருத்தர் நம்ம சொல்லலாம். அவர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது அண்ணன் தம்பி சண்டை, நம்மளே பேசி தீர்த்துக்கணுன்ற. நம்முடைய பிரதான எதிரி திமுக தான். திமுக தான் நம்முடைய பிரதான எதிரி திமுக. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது நம்முடைய பிரதான எதிரி திமுக. நம்ம அண்ணன் தம்பி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனை இது, நம்ம பேசி தீர்த்துக்கணுன்றார். இதெல்லாம் பெரிய வார்த்தை. ஏன்னா இன்னொரு பக்கத்தில் வந்து அமைச்சர் ஜெயக்குமார் கண்டினியூஸாக வந்து சசிகலாவை அட்டாக் பண்ணி பேசிட்டு, இன்றைக்கும் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, நாங்கள் யாருமே போயிட்டு சசிகலாவை சந்திக்க மாட்டோம் அப்படின்றாரு. எல்லார் சார்பும் பேசுறதுக்கு இவர் யார்? இவர் ஒன்றும் எல்லா அமைச்சர்களுக்குமான ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. அதை ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியாக சொல்லணும். முதல்வர் கூட இந்த ஜென்மத்தில் போய் சந்திக்கிறாரு. அரசியலில் வந்துங்க, இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் முன் ஜென்மம் பின் ஜென்மம் 30 ஜென்மம் ஆனாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு 3 நாளில் பண்ணிப்பாங்க. அரசியல்வாதிங்க பேசுகிற பேச்சுக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழி, இன்றைக்கி நேற்று இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் அது,
உலகம் பூராவே அரசியல்லையும் காதல்லையும் இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் இன் லவ் இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். அதனால் வந்து ரொம்ப வீராவேசமாக பேசுகிறாங்கன்னா அதோட பொருள் வந்து எதிர்மறையானதுன்னு அர்த்தம். இல்லை தீர்க்கமாக எதிர்க்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? அப்படிதானே தெரியுது. அதாவது வார்த்தை ரொம்ப தடிக்குது. டெசிபல் லெவல்ஸ்னுவாங்க, அதாவது வந்து அந்த ஒலி இருக்கு இல்லையா, உடலிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நம்முடைய உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால் எழும்பக்கூடிய அந்த ஒலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக அரசியல் இருந்ததுன்னா அதோட அர்த்தம் வேறன்னு அர்த்தம். அது உணர்த்துற செய்திக்கும் உண்மையான அர்த்தமும் வேறன்னு அர்த்தம். அவர் ஜெயக்குமார் தான் நிறையா இப்போ பேசிகிட்டு இருக்கார். சி வி சண்முகம் கூட டிஜிபி ஆஃபீஸ் போய் நின்னார், ரெண்டு நாள் நின்னார், அப்புறம் போயிட்டார். அதிமுக கொடியை பயன்படுத்தியதற்காக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுனார் அவள் தான். அப்புறம் இன்னைக்கு தான் ஜெயக்குமார் பேசியிருக்கார். இதெல்லாம் சீரியஸாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். அது வந்து ரொம்ப பேசுகிறாங்கனாலே அர்த்தம் வேறன்னு அர்த்தம். இன்னொன்று, 30 மந்திரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எடப்பாடியாரோட சேர்த்து 30-31 மந்திரி இருக்காங்க. ஒரு அமைச்சர் இறந்துட்டார் துரைக்கண்ணு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரவுண்ட் 30 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. 30 அமைச்சர்கள் சார்பாகவும் சசிகலா விஷயத்தில் பேசுகிறதுக்கு இவரை யார் ஆத்தரைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, இன்னொன்று, எந்த மந்திரியுமே இப்போ வந்து வாயே திறக்கல, மற்ற அமைச்சர்கள் யாரும் சொல்லலை. இன்ஃபேக்ட் நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பேசினாருன்னு நம்ம முதலே பார்த்தோம். இது அண்ணன் தம்பி சண்டை, நம்ம குடும்ப பிரச்சனை தீர்த்துக்கலாம்னா அது சசிகலா கொடுக்கப்படுகிற ஒரு சமிக்கை. இன்னொன்று, வாழும்பால அண்ணன் தம்பி பிரச்சனைனா அவங்களுக்குள்ள ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா அதை சொல்கிறாங்களா, இல்லை சசிகலாவை? சசிகலாவுக்கும் இப்போ எடப்பாடியாரோடு இருப்பவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தான் அவர் சொல்கிறார். அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை அவர் இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம், சசிகலா ஜெயிலேருந்து வீட்டுக்கு வந்தோன்னே அதை பேச வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? சரி, அது அவசியமே இல்லை. சி, இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப பேசுகிறாங்கன்னா அவங்க எதிர்மறையான ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஜானி ஜேனின்னு எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானிகம்மா தலைமையில் ஒரு அணியும், மறைந்த நம்ம ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், ஜானிகணி ஜெயலலிதா அணின்னு இருந்தப்போ ஜெயலலிதாவை வந்து திமுக ஆகாரம் கூட அவ்வளோ திட்டிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ திட்டினது வந்து நம்முடைய ஜானிகணியை சார்ந்த அமைச்சர்கள் தான். கடைசியில் அவங்க தான் போய் காலில் விழுந்தாங்க. சரி, ஆமாம், நீங்கள் ரொம்ப ஒருத்தரை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா அது மறைவை எதிர்மறையாக போகுதுன்னு அர்த்தம். இன்னொன்றுங்க, நவ் எவ்ரிபடி நோஸ், இது வந்து முக்கியமான தலைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியுது. எம்எல்ஏஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க திருமதி சசிகலாவுடன், அமைச்சர் வெளியே வரலையா சார்? வராது 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 வராது. எம்எல்ஏ பேசுறாங்க, எந்த மந்திரிகள் சசிகலாவோட பேசிட்டு இருக்காங்கன்ற தகவல்லாம் வெளியே வரல. வராது சார். நீங்க தயவு செஞ்சு சில விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னா, நீங்களும் நானும் விரும்புற மாதிரி வந்து பொது வெளியில வந்து நினைக்கிற மைக்கு முன்னால் அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. மறைபொருளாக வரக்கூடிய ஒரு செய்தியின் மூலமாக, ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு, ஒரு உச்சரிப்பு, அதன் மூலமாக தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சரி, திரும்ப திரும்ப நான் ஒன்று சொல்றேன், எப்போ வெளியே வரும் அவசரப்படாதீங்க. அதாவது வந்து சசிகலாவை வந்து திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அப்படி யாராவது பண்ணிங்கன்னா அது அட்டி ஒரு ஓன் ரிஸ்க். ஓன் ரிஸ்க்னால் உங்களோட கணிப்பு தவறாக போகுதுன்னு சொல்கிறேன் நான். சரி, 30 வருஷம் ஜெயலலிதா கூட அவங்க இருந்தாங்க. அந்த அம்மா 30 வருஷம் சசிகலா வந்து ஜெயலலிதா கூட இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும்? நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துங்க, எப்பயுமே காய்கள் மெதுவாக நகர்த்தப்படும் பொழுது விஷயங்கள் பெருசாக நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, எடுத்தங்க கவுத்தன்னு பேசுறது, வயலில் வந்ததெல்லாம் பேசுறது, அவங்களுக்கு என்ன தெரியுன்றது, எப்போ இந்த கவர்மெண்ட்டு கவுரும், நாளைக்கு கவுந்துருமா, நாளை மறுநாள் கவுந்துருமா, மோடி வந்துட்டு போகிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், நம்ம இப்படிலாம் பேசுகிறோன்னா நம்ம வந்து நிலைமையை முழுவதுமாக வந்து உள்வாங்கலன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட்ஸ் அன் எவால்விங் சுச்சுவேஷன், இட்ஸ் அ டெவலப்பிங் சுச்சுவேஷன், மொல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிக்கிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக சொல்ல வேண்டிய செய்திகளை 2-3 செய்திகளை ரத்தன சுருக்கமாக அந்த அம்மா சொல்லிட்டாங்க, சசிகலா அவர்கள் சொல்லிவிட்டார். ஒன்று, தான் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக அவர் வாயை திறந்து வெளிப்படையாக அவர் தெரிவித்து விட்டார். சரி, இது நம்பர் ஒன். அது வந்து பல ஹேஷியங்களுக்கு அவங்க வரமாட்டாங்க, அல்லது இப்போதைக்கு வரமாட்டாங்க, போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க, அதெல்லாம் இல்லை, இப்போ தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. ரெண்டாவது வந்து, பொது எதிரியை வீழ்த்த நம்ம ஒன்று சேரணும்னு சொல்கிறது மூலமாக சரி ஒரு கல்லில் 2 மாங்க அடிச்சிருக்காங்க. நான் வந்து எனக்கு எதிரி திமுக தான்றதை சொல்லி திமுகவுக்கு எதிராக தான் தான் அரசியல், அதிமுகவோட அரசியல் தலைவர்ன்றதை பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது, எடப்பாடியார் பேரை சொல்ல மறுத்ததன் மூலம் தெளிவாக நான் தான் அதிமுக, வேறு யாரும் கிடையாதுன்றதையும் சொல்லிட்டாங்க. இதில் வந்து கைப்பற்றுவதுன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் தான் அதிமுகன்னு போது என் கட்சி நானே எப்படி கைப்பற்றுன்ற மெசேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. மூணாவது, கூடிய சீக்கிரம் நான் உங்களையெல்லாம் சந்தித்து விரிவாக பேசுவேன் என்று பத்திரிகையாளரிடம் சொல்லியிருக்கிறார். சரி, 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்து அதுவும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுட்டு வெளியில் வரக்கூடிய ஒருவர் இந்த அளவுக்கு பேசுகிறாருனா கிறிஸ்டல் கிளியராக அவங்க மைண்டில் இருக்காங்க. சரி, நான் இப்பயும் சொல்கிறேன், இத்தனையும் சொல்கிறது மூலமாக நாளைக்கு அந்தம்மா ஜெயிச்சு சிஎம் ஆகிடுவாங்க,
ஒட்டுமொத்த அண்ணா திமுக அவங்க பின்னால் போயிடும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் கட்சியில் அந்த அம்மாவால் ஒரு சலசலப்பை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். அச்சப்பட வேண்டியது வந்து இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியாளர்கள் தான் அவரை பார்த்து அச்சப்பட வேண்டுமே ஒழிய சசிகலா அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஏன்னா சசிகலா இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஆட்சியாளர்களுக்கு இழப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. இன்னும் ரெண்டு மாதத்தில் நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும் சார், மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களை யாரும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது. பவர் இல்லாதப்ப கட்சியை எப்படி வச்சுருந்தாங்க ஜெயலலிதா நமக்கு தெரியும். எம்ஜிஆர் கூட பவர் இல்லாமல் வாழ்ந்ததில்லை. 72 வரைக்கும் அவர் போராடினார். ஆனால் ஒன்ஸ் 77 பவர் வந்த பிறகு பவரை அனுபவிச்சுட்டு பவரை அனுபவிக்காமல் எம்ஜிஆரே இருந்தது கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. பவர் இல்லாதப்ப தான் கட்சியை வந்து எப்படி நடத்துறதுன்றது உங்களுக்கு அது ஆசிட் டெஸ்ட். 10 எம்ஜிஆர் 77 வரைக்கும் இருந்துட்டு பவரில் இருக்கும்போது இறந்து போய்விட்டார். ஆனால் ஜெயலலிதா 89 வரைக்கும் போராடி 91 அவர் மாண்டு போகிற 2016 வரையில் அந்த 25 15 பவரில் இருந்தாங்க. 14 பவர் இல்லாமல் இருந்தாங்க. பவர் இல்லாமலும் அந்த அம்மாவால் வந்து கட்சியை நடத்த முடிஞ்சது. அதனால தான் அந்த அம்மா பெரிய தலைவராக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கவங்களாம் அப்படியா? இவர்களை யார் தலைவர்? பவர் இல்லாதப்ப தான் தெரியும் யார் உங்கள் கூட இருக்காங்க, யார் ஓட போகிறாங்கன்னு. ஆகவே இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், எம்ஜிஆர் சத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 87 96 2016 29 ஜெயலலிதாவுடைய கூட வாழ்விலையும் தாழ்விலையும் இருந்த சசிகலாவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. சரி, அவங்க எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்தவங்க, ஜெயலலிதா போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் இதில் வந்து எந்த மந்திரி எங்கே போவார், எங்கே இருப்பார், எந்த மந்திரியும் போகமாட்டாருன்னெல்லாம் இவர்கள் வந்து ஒரு மந்திரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், வாழும் பரதனியா அமைதியாக இருக்கார்? யார்? ஓபிஎஸ் பாலும் பரதன். வாழும் பரதன் இது நான் கொடுக்கல, அவரே கொடுத்துக்கிட்ட பட்டம். அவரோட ஆதரவாளர்கள் அவர் கொடுத்த பட்டம். தினமலர் பத்திரிக்கையில், ஐ திங்க் தினமலர் பத்திரிகை, ஆமாம், அதில் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து விடுதலையாகி வர அன்றைக்கு நினைக்கிறேன். ஆமாம், தினமலர் கிட்டத்தட்ட எல்லா எடிஷன்ஸ்லேயும் பல லட்சங்கள் செலவு செஞ்சு வாழும் பரதன் அவருக்கு வந்து விளம்பரம் போடுறாங்க. என்ன பரதன்னா என்ன அர்த்தம்? பரதன் வந்து ராமர் காட்டுக்கு போகும்போது ராமரோட பாதுகை செருப்பை வச்சு 14 ஆண்டார். ஆண்டது மட்டுமல்ல, திரும்ப வந்ததும் பதவியை திரும்ப கொடுத்தார். சரி, ஓபிஎஸ் 3 ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனோன்னு ஆட்சியில் இருந்தார். செத்து போன தடவை ஒரு தடவை இருந்தார். அவர் திரும்ப ஆட்சியை கொடுத்தார். ஜெயலலிதாவே பாராட்டியிருக்காங்கன்னு கொடுக்குறாரு, அவரே கொடுக்குறாரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஆட்சியை பத்திரமா என்கிட்ட கொடுத்தாங்க, 3 நான் திரும்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொன்னார், ஹிந்து பத்திரிகை கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார், பேஜ் 1 வந்தது, நீங்கள் சசிகலாவால் தானே முதலமைச்சர் ஆனீங்கன்னு அந்த செய்தியாளர்கள் கேட்குறாங்க. 2 அவர் பேட்டி எடுத்தாங்க. அப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், என்னை அவர் முதலமைச்சராக்கவில்லை, எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சர் ஆக்கினாங்கனார். அப்போ அதையும் வாழும் பரதன் கொடுத்த பேட்டியையும் நீங்கள் பார்க்கணும். வரலாறு சொல்கிறாரு சார் ஓபிஎஸ், அவருக்கு இருந்த வரலாறு விசுவாச நேரங்களில் அதை சொல்லி காட்டுறது மூலமாக இருக்கக்கூடிய மறைப்பொருள் என்ன? யாருக்கு சொல்கிறார் இப்போ? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியும். வாழும் பரதன் அப்படின்னு தன்னைத்தானே யாருமே நினச்சி பார்க்காத ஊமை அது. வாழும் பரதன் தன்னை வாழும் பரதன்னு முக்கியமான ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துக்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து எடப்பாடியார் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, யார் அவரை முதலமைச்சராக்கி விட்டு போனாரோ அவர்களுக்கே அவர் துரோகம் செய்து விட்டார் என்பது அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவர் வந்து அந்த பேட்டியிலே சொல்கிறாரு, ஆமாம், நான் என்னை வந்து அந்த அம்மா முதலமைச்சராக்கல, சசிகலா முதலமைச்சராக்கல, என்னை வந்து எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சராக்கினார். அந்த பேட்டியையும் வாழும் பரதனோட பேட்டியையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் கூடவே இருக்கக்கூடியவரே வந்து அவரோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், அரசியல்வாதிகளை வந்து நீங்கள் வந்து அவங்க இருக்குனாங்கன்னா இல்லை இல்லைனாங்கன்னா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பக்கம் இருந்துட்டு அடுத்த நொடி அந்த பக்கம் போவார்கள். இது இந்திய அரசியலில் ரொம்ப சகஜமாக நடந்திருக்கு. எம்ஜிஆர் மறைஞ்சப்போ நடந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா வந்து இருக்கும்பொழுது அவர் வந்து எம்ஜிஆர் மறைந்து ஜெயலலிதா ஜானிகணி ஜெயானின்னு இருக்கும்போது நடந்திருக்குது. டெல்லியில் மொராஜ் தேசாய் கவுந்தப்போ நடந்திருக்குது. சரண் சிங் கவுந்தப்போ நடந்திருக்குது. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் வந்து அப்படியே ஆக்ரோஷமாக மொராஜ் தேசாய் ஆதரித்து பேசிட்டு அடுத்த நாள் சரண் சிங் பக்கம் போய் நின்னார். இதெல்லாம் வந்து அரசியலில் ரொம்ப 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 சாதாரணமான விஷயம். அதாவது யார் ரொம்ப கூக்குரல் இட்டு பேசுகிறார்களோ அதோட அர்த்தம் என்னென்னா, ரெண்டு விஷயம் சார். ஒன்று, அங்கே உள்ளுக்குள்ளே அவங்க கேம்ப்பு கலகலத்து போயிருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து அவர்களே அணி மாறலாம். சரி, அதை நோக்கி அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, சசிகலாவும் தினகரனும் திமுகவோட பி டீம்னு சொல்கிறாரு. நேற்றைக்கு சிஎம் வேலூரில் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, திமுகவின் வெற்றிக்காக சிலர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, இங்கே
இது வந்து டிடிவி தினகரன் நம்பி போறவங்க எல்லாம் தெருவுல தான் நிப்பாங்க அப்படிங்கற வார்த்தையை பத்தி அது அவங்களோட டிஃபென்ஸ். அதுல எனக்கு எந்த தவறும் இருக்கதா தெரியல. ஏன்னா இப்போ நவ பேட்டில் லைன்ஸ் ஆர் டிரான்வாங்க ஆங்கிலத்துல சொல்றேன்னா தெளிவா யார் எந்த பக்கம்ன்றது வந்துடுச்சு. எடப்பாடியார் தரப்புல மூன்று நான்கு மந்திரிகள் இப்போதைக்கு இருக்காங்க. ஜெயக்குமார் இருக்கிறார். ஓ பிளவாகுதுன்றீங்களா கட்சி? அதிமுக பிளவை நோக்கி போவதாகத்தான் எனக்கு படுகிறது. அதாவது வந்து எப்படி எடப்பாடியார் தரப்புல சிலர் இருப்பாங்க. சரி, கண்டிப்பாக சில மூத்த அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்கள் சசிகலா பக்கம் நகர்வார்கள். வாழம்பரதன் என்ன பண்ண போறாருன்றது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய அதில் விஷயம். ஆகவே இன்றைக்கு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்ஓட இணைந்து பணியாற்றல முதல்வர் வேட்பாளராக சொன்னார். இந்த தேர்தலில் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டணி ஒன்றாக இருந்து தேர்தலை சந்திக்க மாட்டார்கள். இன்னொரு முறை எடப்பாடியார் முதலமைச்சராவதை ஓபிஎஸ் அனுமதிக்க மாட்டார், வாழம்பரதன் அனுமதிக்க மாட்டார். இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் சசிகலா பக்கம் போவாரா? அப்படித்தான் போவார் என்று எனக்கு தோன்றுகிறது. அது வந்து ப்ராசஸாக நடக்கும். நாளை காலைல போய் நிற்பாரா இல்லை ஒரு வாரம் பொறுத்து நான் சொன்னது நடக்கலனா ஏன் நடக்கலன்னு நீங்கள் என்ன கேட்க முடியாது. சரி, என்னுடைய அவதானிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளம்பரமே என்னங்க அர்த்தம்? அந்த விளம்பரத்தின் மூலமாக அவர் சசிகலாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, பாருங்கள் நான் வந்து என்னமோ நடந்து போச்சு, ஆனால் நான் பரதேன், பரதனோட ஒப்பி நான் மூணு தடவை உங்களுக்கு திரும்ப கொடுத்தேன், கடைசி தடவை தான் ஏதோ நடந்து போச்சு. அது ஒன்று. ரெண்டாவது, இது சசிகலா கொடுக்குற மெசேஜ். இந்த பக்கம் முதலமைச்சருக்கு எடப்பாடியாருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்பது, நான் பரதேன், நான் திரும்ப கொடுத்துட்டேன், நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவர் என்ன மீன் பண்ணுறாரு? நான் அவங்க கூட இருக்க மாட்டேன்றாரு. இந்த எலெக்ஷன்லலாம் வந்து மறுபடியும் எடப்பாடியார் ஆதரிச்சுட்டு ஒருவேளை தப்பி தவறி ஜெயிச்சார்னா இன்னும் அஞ்சு வருஷம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறது ஓபிஎஸ் அனுமதிப்பாரா? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். சரி, ஓபிஎஸ்ன் இயல்பு அறிந்தவர்களுக்கு அவர் என்ன செய்வார் அடுத்த நிமிஷம்ன்றது தெரியும். ஒன்றிணைய வாய்ப்பே இல்லையா சார்? அதற்கான தோற்றம் இல்லாதது போல அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிறாரு. நீங்களே சொல்லிட்டீங்க, ஆமாம், தோற்றம் இல்லாதான் உண்மை சார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பகுதி கண்டிப்பாக அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவில் ஒரு பகுதி உடஞ்சி நிச்சயமாக சசிகலா பின்னால் போவோம். அதே போல் எடப்பாடியார் ஒருபோதும் சசிகலா பக்கம் போகமாட்டார், சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எடப்பாடியார் ஆதரித்து சில அமைச்சர்கள் அவருடன் நிற்பார்கள். எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் போகிறாங்கன்றது தெரியாது. நான் அறிந்தவரையில் என்னுடைய கணிப்பு, தேர்தல்களுக்கு முன்பாக அல்லது தேர்தல்கள் நெருங்கி வரும் நேரத்தில் அதிமுக கண்டிப்பாக பிளவுபடும். பிளவை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு தரப்புக்கு கண்டிப்பாக சசிகலா அவர்கள் தலைமை ஏற்பார். இதில் யார் தோக்க போறா யார் ஜெயிப்பான்றது தெரியாது. இதில் டிடிவி தினகரன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார். அவருடைய பேட்டிகளில் சொல்கிறாரு, நான் அமமுகவை சார்ந்தவர், அமமுகவை பற்றிய கேள்வி மட்டும் எங்கிட்ட வைங்க, நான் எங்கள் சித்தியை பார்க்க வந்திருக்கேன் அவ்வளோதான், நீங்கள் அங்கே அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது, அவங்க கூடியவரையில் பேசுவாங்க, அப்போ தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதிமுகவை மீட்டெடுக்க தான் அமமுகவை தொடங்கணும்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்கறது? இல்லை அது அப்படி தான் பேச்சு வரும். இங்கே இந்த கிளாரி சசிகலாவோடய அவர் கிளாஷில் இருக்காரா டிடிவி? அப்படி எனக்கு தோணலை. அது வந்து சசிகலா அவர்கள் வந்து அதிமுகலேருந்து உடஞ்ச ஒரு செக்ஷன் சசிகலா தலைமையில் வரும்பொழுது அமமுக சசிகலாவுடன் வந்து சேரும். அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி, தனியாக இன்னொரு முறை சசிகலா வெளியில் வந்த பிறகு இன்னொரு எலெக்ஷனை வந்து அதிமுக எடப்பாடி தரப்பில் ஒரு அதிமுகவும் சார், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சார், நான் என்னோட கணிப்பை சொல்கிறேன் சார், அதிமுக இந்த எலெக்ஷனில் எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுகவும் சசிகலா தலைமையில் ஒரு அதிமுகவும் எலெக்ஷனை சந்திக்க போகுது. சசிகலாவால் தேர்தலில் நிற்க முடியாது அடுத்த ஆறு வருஷத்துக்கு. ஆனால் கண்டிப்பாக பிளவுபடக்கூடிய அதிமுகவோட ஒரு ஃபேக்ஷனுக்கு சசிகலா தலைமை தாங்குவார். அப்போ ரெண்டு அதிமுக எலெக்ஷனை சந்திக்க போகுது. நிச்சயமாக அமமுக வந்து சசிகலா தலைமையிலான அதிமுகவுடன் இணையும். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து சாத்திய கூறுகள் உள்ள ஒரு சூழல், ஒரு சூழ்நிலை, இப்படி இப்படி எவால்வ் ஆகும்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்க சூழல்ல, பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா வாயை திறந்து பேசட்டும், கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள. ஐ திங்க் மோடி வந்துட்டு போன பிறகு அது இருக்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து பிரைம் மினிஸ்டர் வரத்துக்கு முன்னால் பெரிய பேச்சுகளை பேசி இங்கே குளறுபடி ஆச்சுன்னா வந்து அது இன்ஃபேக்ட் லாண்ட் ஆர்டரை கூட அஃபெக்ட் பண்ணால் அதை செய்ய மாட்டாங்க. புத்திசாலியான அரசியல்வாதி, அது மோடி மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடர் இருக்கும்போது அவரை பகச்சுக்கிட்டு அவரை வெறுப்பேற்றுற மாதிரி அவர் சீம்பி பார்க்குற மாதிரி செய்ய மாட்டாங்க. இதை ஓடி போச்சு, இன்றைக்கி புதன் முடிஞ்சு போச்சு, இன்னும் மூணு நாள் தான் உங்களுக்கு. மோடி அவர்களுடைய தமிழக விஜயத்திற்கு, தமிழக வருகைக்கு பிறகு நிச்சயமாக வந்து பெரிய மாற்றங்கள் தமிழக அரசியலில் இருக்கும் தான் எனக்கு தோணுது. அதிமுக நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் எடப்பாடியார் தலைமையில் ஒரு அதிமுகவும் சசிகலா தலைமையில் ஒரு அதிமுகவும் தேர்தல்களை சந்திக்கும். அமமுக சசிகலா தலைமையிலான அதிமுகவுடன் இருக்கும். சரி, தேர்தலில் என்ன நடக்க போது, இந்த சின்ன யாருக்கிட்ட இருக்குன்றதை பற்றியெல்லாம் இப்போ என்னால் கணிக்க முடியும். மறுபடியும் ஒரு தெளிவுக்காக அந்த கேள்வி கேட்குறேன் சார். மோடி விஜயத்துக்கு பிறகு ஏதேனும் சசிகலா பேச வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அரசியல் பரபரப்பு தமிழகத்தில் நிகழ வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது மோடி தலைமையிலான பாஜகவாக இருக்கட்டும், பாஜகவின் செயல்பாடுகள் எல்லாமே அதிமுகவை அவங்க தான் வழி நடத்துகிறாங்கன்னு கடந்த காலங்களில் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த முறை சசிகலா பக்கம் திரும்பி இருக்கிறதா என்ன மோடி பாஜக ஆதரவு? அதே போல் சாஃப்ட் ஒன்று எடுத்திருக்கா சசிகலா? இப்போ நான் கேள்விப்பட்ட வரையில் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வேடிக்கை பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்க போகிறார்கள். திருமதி சசிகலா அவர்களுக்கும் எடப்பாடியாருக்கும் இடையே
இப்போ மூண்டுடுச்சு, இன்னும் மூண்டு எழ போகிற அந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக அதிமுகலேருந்து ஒரு செக்ஷன் இன்று எடப்பாடி அரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களே ஒரு செக்ஷன் சசிகலா நோக்கி நகர்வார்கள், நிச்சயமாக நகர்வார்கள். அதில் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கண்டிப்பாக இருப்பார்கள். அப்படி ஒரு சூழல் வந்து கட்சி உடைஞ்சு ஒரு பக்கம் சசிகலா பக்கம் போகும்பொழுது பாஜக, மத்திய பாஜக, மோடி தலைமையிலான பாஜக அரசு, பிஜேபி கவர்மெண்ட் அண்ட் பிஜேபி பார்ட்டி அவங்க சைடு எடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து அதை வேடிக்கை பார்ப்பாங்க. எடப்பாடியாரையும் வேடிக்கை பார்ப்பாங்க, சசிகலாவையும் வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க வந்து இதில் சைடு எடுக்காமல் இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக எடப்பாடியாருக்கு பலவீனமாகத்தான் இருக்கும். எடப்பாடியார்கிட்ட வந்து இதனால் பாஜகவுக்கு என்ன லாபம்? எடப்பாடியாருக்கு பல கவர்மெண்ட் கையில் இருக்கலாம் சார், ஆனால் வந்து சசிகலா பக்கம் வந்து ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது. இதில் பாஜகவுக்கு என்ன லாபம்னா பலவீனமான அதிமுகவை பாஜக விரும்புகிறது. இந்த எலெக்ஷனில் வந்து ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி பலவீனமடையதை பாஜக விரும்புகிறது, மிகவும் விரும்புகிறது. அது இன்றைக்கி தானாக கைகூடி வந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த பிளவை பாஜக ஏற்படுத்தலை. இந்த பிளவு என்பது நான் பிளவுன்னே அதை சொல்கிறேன், அந்த பிளவு என்பது கண்டிப்பாக வந்து பாஜக ஏற்படுத்தியது கிடையாது. இது தானாக எவால்வ் ஆகிற ஒரு இல்லை மணி சார், பிளவு ஏற்படும் நீங்களே சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் ஆனால் பணத்துக்காக கூடினா கூட இவ்வளோ பெரிய கூட்டம் கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இயல்பா. இல்லை இல்லை, சசிகலா ஒரு தலைவராக உருவெடுக்கிறார்ல, அதை பாஜக விரும்புதான். அதுதாங்க, அது ஒரு கட்டத்தில் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணுமோ அவங்கள அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓ, எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரையில் அவரை அவர்கள் அனுமதிப்பார்கள், அதன் பிறகு அவருக்கும் குடசல் கொடுப்பாங்க. லுக், எல்லாத்தையும் பிஜேபி வந்து மொத்தமாக அதுதான் செய்யுது, பிஜேபி இயக்குது நான் சொல்லலை. சரி, எவால்விங் சுச்சுவேஷனில் அவங்க வேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட இன்டர்வென்ஷன் இருக்கும், அது வந்து எடப்பாடியாருக்கு சாதகமாகவும் இருக்கலாம் ஒரு கட்டத்தில். ஆனால் சசிகலா ஒரு ஃபோர்ஸாக வந்து பிளவுப்பட்ட அதிமுகவை பிஜேபி விரும்பும் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு வந்து அதில் வந்து லாபம் தான், ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் இங்கே டைல்யூட் ஆகுது. சரி, ஒரு திராவிடன் பார்ட்டி, ஒரு திராவிட கட்சி இங்கே வந்து கலகலக்குது. அதை வந்து அவர்கள் நிச்சயமாக விரும்புவார்கள் என்று தான் எனக்கு தோன்றும். சரி, சசிகலா தரப்பில் ஒரு அணி உருவாக கூட வாய்ப்பு இருக்குது இன்றைய சூழலில் நான் பார்க்கிறேன். சரி, இதில் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து சசிகலாவுக்கு ஒரு பெண்ணாக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. மீண்டும் அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸில் செயல்படணும் சசிகலான்னுலாம் சொன்னாங்க. சசிகலாவை சந்திக்க போகிறவங்க லிஸ்ட்டில் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்க மரியாதை நிமித்தமாக சந்திக்கிற லிஸ்ட்டில் பிரேமலதா பேர் தான் முதலிடம் இருக்கிறதா கூட சில தகவல் வருது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அவங்க வந்து நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. 2009 வந்து விஜயகாந்த் அவரோட பீக்குக்கு போனார். 2005 கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் 2006 சட்டமன்ற தேர்தலில் வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் மிகுந்த சக்தியுடன் இருக்கும் பொழுது அக்ரஸிவாக அவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து போராடி களம் கண்டவர் வந்து விஜயகாந்த். அவர் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து அந்த கட்சி கீழே போய் ஃபைட் பண்ணாங்க, அவங்க சும்மா சொல்லக்கூடாது. அதிகபட்சமாக வந்து 10% வரைக்கும் அவரோட 2009 மக்களவைத் தேர்தலில் எல்லா 10% வரைக்கும் ஓட்டு போச்சு. பட் என் ரிசல்ட் ஜீரோ, ஏன்னா ஜெயிக்க முடியாது. நம்ம பேசுனா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம், மினிமம் 30% கிராஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். 2011 ஜெயலலிதாவோட சேர்ந்து அவர் வந்து 41 சீட்டு கொடுத்து, அந்த அம்மா 41 சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா, 29 சீட்டு ஜெயிச்சா, அதுதான் பீக். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாமக, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், திமுக நாலும் ஒன்றா நின்னோம். வட மாவட்டங்களில் வந்து பாமக விசிகே தான் பவர்ஃபுல் பார்ட்டி, அந்த இடத்துல பெரிய அளவில் ஜெயிச்சு காமிச்சார் விஜயகாந்த். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதன் பிறகு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் வந்து ஆரோக்கியமற்றதாகவும் வியூகமற்றதாகவும் இருந்ததன் விளைவாக அவர் வந்து சரிய ஆரம்பித்தார். 2016 மக்களவைத் தேர்தல்களில், ஐ மீன் 2014 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபியோட போய் வாஷ் அவுட் ஆனார். 16 மக்களவைத் தேர்தலில் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து மக்கள் நல கூட்டணியோட கூட்டணி வச்சு சைபர் ஆச்சு. அகெயின் 2019 மக்களவைத் தேர்தலையும் ஜீரோ ஆச்சு. ஸோ இன்றைக்கு வந்து அந்த கட்சி வந்து ஒரு காலத்தில் 10% வைத்திருந்த கட்சி என்பது பிறகு 5 அல்லது 6% இருந்தது, இன்றைக்கு ரொம்ப பலவீனமான சூழலில் தான் அவங்க இருக்கிறார்கள். ஆகவே திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து திருமதி சசிகலா அவர்களை இப்போது சந்திக்கப் போகிறார் என்பதை நான் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு எந்த அரசியல் முக்கியத்துவம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சசிகலாவின் வருகை, கிட்டத்தட்ட 23 மணி நேர பயணம், இரவு நேர பயணம், சென்னை மக்கள் வந்து தெருக்கூத்தெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு விமர்சனத்தை எழுதியிருக்காரு. ஆனால் சசிகலா பெயரெல்லாம் குறிப்பிட்டே எழுதலை, யாரை விமர்சிக்கிறார் என்றே தெரியல. ஆனால் அவருக்கு ரிப்ளை பண்ண, ட்வீட் பண்ண, கமெண்ட்ஸ் பண்ணதை வைத்து பார்க்கும்போது அவர் சசிகலாவை தான் குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. நம்முடைய பார்வைக்கும் அப்படி தான் தெரிந்தது. உங்களுக்கு எப்படி தெரிந்தது சசிகலாவை விமர்சிக்கிறாரா ராமதாஸ் அவர்கள்? ஆமாம், அவங்கள தான், சசிகலாவை தான் அவர் விமர்சி, டாக்டர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். வெல், இதன் மூலமாக அவர் எடப்பாடியாருடன் தன்னுடைய பார்கெனிங் சிப்ஸ் அதிகப்படுத்த பார்க்குறார். ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரல. அகைன், இதையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளலாம். போத் தேமுதிக அண்ட் பாமகவோட
ஸ்பீச்சஸ்ஸு கருத்துக்களை வந்து நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவற்றை நீங்கள் இக்னோர் பண்ணலாம், பொருட்படுத்த தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை, சசிகலாவை ஏன் விமர்சனம் பண்ணுறாரு ராமதாஸ் அவர்கள்? எடப்பாடியாருடன் அவர் தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நிரூபிப்பதற்காகவும் சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அவர் பண்ணுறாரு. சசிகலா விமர்சனம் பண்ணாவே அதெல்லாம் சரியா? நேச்சுரலி அப்படி தானே வரும். இன்னைக்கு சிஎம்மோட பொசிஷன்லேருந்து, எடப்பாடியோட பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட்லியா ராங்லி சசிகலா ஒரு ஷேக்கப் பண்ணியிருக்காங்க. சரி, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க வந்து கவர்மெண்ட்டை ராட்டில் ஆயிருக்கு, பயந்து போயிருக்கு. இந்த அரசு பயந்து போயிருக்கிறது உதாரணம் சமாதி எழுத்து மூணுனது, ஜெயலலிதா வீட்டை மூணுனது, தலைமை கழுத்துக்கு முன்னால் பேரிகேட்ஸை போட்டு 500 போலீஸை போட்டு, இதெல்லாம் வந்து இவர்கள் அச்சத்தின் வெளிப்பாடு. ஆகவே இதில் இதுக்கு மேற்கொண்டு அதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஆகவே வந்து அவங்க சசிகலாவை ஆதரித்து யாராவது எதிர்த்து யாராவது பேசினாங்கன்னா நேச்சுரலி தங்களுடைய பார்கெனிங் பவர் கூடுன்றத எண்ணத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கலாம். அகெயின் அவங்களோட வாக்கு வங்கியும் கணிசமான அளவு குறைந்து கொண்டிருக்கிறது. சரி, ஆகவே 2019 எலெக்ஷனில் கூட ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க முடியல. 2014 அன்புமணி ஜெயித்தார், 16 அசம்பிளி வாஷ்ட் அவுட். ஆகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த இரண்டு கட்சிகளும் பலவீனமான நிலையில் தான் இருக்கின்றன. திமுக அதிமுகவை ஆட்டி படைத்த அந்த இரண்டு கட்சிகளுமே இன்று பலவீனமான நிலையில் இருப்பதால் பெரியதாக இப்பொழுது சசிகலா வெளியில் வந்திருக்கக்கூடிய சூழலில், அவருடைய அரசியல் சூடுபிடிக்கக்கூடிய சூழலில், இந்த இருவரின் கருத்துக்களை பெரிய அளவாக இப்போது பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறதா மணி சார் பார்க்குறீங்க? சார், அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றது என்னால் சொல்ல முடியல சார். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், அதிமுக தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் சராசரி அதிமுக தொண்டன் நமக்குள் சண்டை போட்டுக்கொண்டு கட்சி ரெண்டாக உடஞ்சு மறுபடியும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தி விடக்கூடாது, 89 இதுதான் நடந்தது, அந்த தவிர நம்ம மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு சராசரி அதிமுக தொண்டன் விரும்புகிறான். நான் மறுபடியும் சொல்கிறேன், அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், சராசரி அதிமுக தொண்டன் நமக்குள் பிளவுபட்டு சகோதர சண்டையால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்று சராசரி அதிமுக தொண்டன் விரும்புகிறான். ஆனால் அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏகளும் என்ன விரும்புகிறாங்கன்றது வரும் நாட்களில் தான் தெரியும். பார்க்கலாம் சார், அதையும் பேச தான் வரும். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார். நன்றி, நேர்களை மீண்டும் ஒரு குடிபறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.